பிரபல சீரியல் நடிகை ஒருத்தங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஹிந்தி மற்றும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சீரியல்களில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாரும் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நடிகை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுரேகா சிக்ரி. இவங்க 3 முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, 6 டைம்ஸ் இந்தியன் டெலிவிஷன் அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காங்க, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. மண்வாசனை அப்படிங்கிற சீரியலில் இவங்க நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க. இந்த சீரியல் ஒரு ஹிந்திலேருந்து டப் பண்ண ஒரு சீரியல். ஹிந்தியில் இந்த சீரியல் பைலாவது அப்படிங்கிற அந்த பெயரில் தான் வந்து ஒளிபரப்புனாங்க. இந்தியாவிலேயே அதிக நாட்கள் ஓடிய சீரியல் அப்படிங்கிற பெருமைக்குரியது இந்த மண்வாசனை சீரியல். இந்த சீரியலில் இவங்க கல்யாணி தேவி அப்படிங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இவங்க நடிச்சிருப்பாங்க. கடந்த ஜூலை 16ஆம் தேதி இவங்க இறந்துட்டாங்க. உடல்நலக்குறைவு காரணமாக தான் இறந்துருக்காங்க. மண்வாசனை அப்படிங்கிற சீரியல் 2248 எபிசோடுகளை கடந்தும் வெற்றி நடை போட்டது. கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த சீரியல் வந்து ஓடியிருக்குது. ஸோ ஹிந்தியில் செம ஹிட் ஆனதை தொடர்ந்து தமிழ்லையும் இந்த சீரியலை டப் பண்ணியிருந்தாங்க. சுரேகா சிக்ரி அவங்க நிறைய ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்கிறாங்க, தெலுங்கு படங்களில் நடிச்சிருக்கிறாங்க, தமிழ் சீரியலில் கூட நடிச்சிருக்கிறாங்க. தன்னோட நடிப்பின் மீது இருந்த தீராத காதல்னால தான் இவங்களுக்கு இவ்வளோ அவார்டு கிடச்சிருக்கு. இப்போ ஹிந்தியில் இருக்கக்கூடிய நிறையா பிரபலங்கள் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை அவங்களோட குடும்பத்துக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேகா சிக்ரி அவங்களுக்கு நடிப்பின் மீது இருந்து தீராத காதல்னால தான் அவங்களுக்கு இவ்வளோ அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க நண்பர்கள் இப்போ கருத்துக்கள் பகிர்ந்துட்டு வராங்க. சுரேகா சிக்ரி அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுடைய நடிப்பு இருக்கும் தண்டியும் அவங்களுடைய ஆன்மா வந்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கும், வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுரேகா சிக்ரி அவங்களுடைய குடும்பத்துக்கு நீங்களும் உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிடுங்க.